என்னரும் புகழாய் தெய்வநூல் எனக் கொண்டு என்னுடை சிரத்தினில் உள்நிறைப்புளில் சிந்தை போய் என்னை மறந்தர ஒடுங்கி நின்றனன்னான். பண்ணுமர் பணுவல் தன்னை என்னற்றம் நோக்கி இப்பாதகர் எடுத்து உன் கண்ணமைத்திட்டார் இது முன் நிகழ்ந்த காரணம் என்று கட்டுரைத்தாள். பெரியோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபையில் சாரதாதேவியின் திருக்கையில் அந்த சுவடி காணாமல் போனதை பார்த்து எல்லோரும் ராமானுஜரை எள்ளி நடையாடினார்கள். பார்த்தாயா, சரஸ்வதி தேவி அதனை புறந்தள்ளினாள் என்று சொல்ல ராமானுஜர் சரஸ்வதி தேவியினுடையதான கூந்தலில் தேடி பார்க்கும்படியாக சொன்னார். என்ன ஆச்சரியம், எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கூந்தலில் இருந்து ராமானுஜருடைய பாஷ்யம் எடுத்து காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது வாக்தேவதையான சரஸ்வதி வாய் திறந்து பேசினாள். எண்ணற்கரிய பெரும் புகழை உடைத்த பண்பாளனே, குணாளனே, தத்யசா கப்யாசம் புண்டரீகமே வக்ஷிணி கம்பீராம்ப சமுத்பூத ரவிகர விகசர சுமுஷ்ட புண்டரீகதல அமலாய தேக்ஷனா என்று உயர்ந்ததான கரியவாகி புடைபிறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்களை வர்ணித்து பிரம்ம லட்சணத்தை ஐயம் திரிவர உரைத்திட்ட பெரியோய், உன்னுடைய உயர்ந்த அந்த பாஷ்யத்தை நான் என்னுடைய தலைமீது வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த பகல்கள் உன் பாஷ்யம் உலகத்தில் நடையாடக்கூடாது, இந்த பாஷ்யத்தினாலே தங்களுடைய மதத்திற்கு ஆபத்து என்று நடித்தவர்களால் அதை கொண்டு போய் நெருப்பில் இட்டார்கள். ஆனால் அக்னி தேவன் என் வார்த்தைக்கு மதிப்பளித்து அப்படியே இரு கரத்தில் ஏந்தி வந்து என்னிடத்தில் அளித்தான். இவர்கள் எல்லோரும் உணர வேண்டும், உன் பெருமையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் கையில் வைத்துக் கொள்ளாமல் உன்னுடைய நூலை என்னுடைய கூந்தலில் சூடி மகிழ்ந்திருக்கிறேன் என்று சரஸ்வதி தேவி அருளி செய்ததை பார்த்து அங்கிருந்த அனைவரும் தலைகுனிந்தார்கள். ராமானுஜருடைய பாஷ்யத்தின் பெருமையை உணர்ந்தார்கள். ராமானுஜர் மீது வேதமங்கையான வேதமாதாவானவள் கொண்டிருக்கக்கூடிய பிரேமையை உணர்ந்தார்கள். ஏனென்றால் அழகானதொரு பெண்ணை அலங்காரம் செய்ய வந்தவர்கள் அவளை அலங்கோலம் செய்து விட்டார்கள். எப்படி இருக்கும், அலங்கரிக்க வேண்டிய சமயத்தில் அலங்கோலம் செய்துவிட்டால், அதுவும் அந்த அலங்கோலம் அலங்காரத்தின் மாறுபாடு மட்டுமில்லாமல் கணவனை இழந்த ஒரு பெண்ணை போன்ற கைம்பெண்ணான நிலைக்கு ஒரு அலங்கோலத்தை செய்துவிட்டால் என்ன செய்வது? வேதத்தின் ஒரு சில வாக்கியங்களை மட்டும் ஒரு சிலர் ஒப்புக்கொண்டார்கள். தங்களுக்கு எதெல்லாம் அனுகூலமாக இருக்கிறோமோ அந்த வாக்கியங்களை மட்டும் உணர்ந்து அவர்கள் பொருள் சொன்னார்களை தவிர்த்து ஏனைய வாக்கியங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்பொழுதும் நாம் உலகத்தில் பார்க்கலாம், நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது என்றால் சாஸ்திரத்தில் நாம் நம்பிக்கையுடன் இருப்போம். ஒருவேளை நம்மால் ஏற்க முடியாது என்றால் என்ன சுவாமி, இந்த காலத்தில் யாரது சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது என்று கேட்கிறோம் அல்லவா? இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலை. இரண்டாவது ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ராமானுஜர் புதியதானதொரு மதத்தை கொண்டு வந்து விட்டார் என்பதாக சிலர் சொல்லுகிறார்களே. இல்லையே, இல்லையே. மதம் ததப்பி நவீனம் கிம் என்று கேட்கிறார். யதீந்திரருடைய பாஷ்யம் யதீந்திரருடையதான மதமானது புதியது என்பதாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இது என்ன புதியது, இது என்ன புதிய சிந்தனை என்று சொல்லுகிறார்கள். சுவாமி ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். ததாத்தே நூதனம் சர்வம் ஆயத்யாஞ்ச புராதனம் ந தோஷாய ஏதன் உபயம் ந குணாயச்ச கல்பதே புராணமித்தேவன சாது சர்வம். காளிதாசனும் மகாகவி பேசுவான், பழையது என்பதனாலேயே ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது, புதியது என்பதனாலேயே ஒன்றை புறந்தள்ளிவிட முடியாது. அந்தந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய குணத்தை கொண்டுத்தான் அவருடைய மதிப்பு உலகத்தில் நடையாடுகிறது. பழையது புதியது என்பதாக சொல்லிவிட முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. அதனுடைய குணம் அதனுடைய பெருமைக்கு தக்கபடிதான் அவைகள் விளங்க வேண்டும் அல்ல. இருக்கட்டுமே, ஒரு கால விசேஷத்தில் வியாசர் பிரம்மசூத்திரங்களை வெளி செய்தார். அதன் பிறகு போதாயனர் விருத்தி கிருந்த பிரளினார். தங்கர் திரமிடர் குகதேவர் முதலான பெரியோர்கள் காலத்தில் இந்த விசிஷ்டாத்மீக சம்பிரதாயம் நன்கு நிலை நிறுத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது இதற்கு எந்த விதமானதான எதிர்ப்பும் இல்லாமையினாலே அந்த பெரியோர்கள் அதிகமாக நூல்களை ஏற்றி பிரச்சாரம் செய்யவில்லை. அதன் பின்னர் நாதமுனிகள் மூலமாக உத்தமமான இந்த விசிஷ்டாத்மீக சம்பிரதாயம் மறுபடியும் கிளர்ந்தெழுந்தபொழுது இப்பொழுது சுவாமி ராமானுஜர் ஆளவந்தார் காட்டிய வழியில் அகண்ட மாயாவாத கண்டனம் முதலான கிரந்தங்களை அடியொற்றி போதாயனருடைய விருத்தி கிரந்தத்தின் உள்ளுரை பொருளை விளக்குவதாக இந்த ஸ்ரீபாஷ்யத்தை பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அருளி செய்திருக்கிறார். இருக்கட்டுமே, பழையது என்று சொல்லுவதனாலேயே அதையெல்லாம் தலையில் வைத்துக் கொண்டு தாங்க முடியுமா என்ன?
புதியது என்பதனாலேயே புறம் தள்ளிவிட முடியுமா என்ன? அப்படி சொல்லுபவர்கள் ஏதோ சமாதானம் சொல்ல வேண்டும், இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த விசிஷ்டாத்வைதத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் பேசுவார்கள். அப்படி பேசும் பேச்சு எதை போன்றது தெரியுமா? இது ஆகாய வழி இருக்கிறதே, இந்த ஆகாய வழி முழுவதையும் நான் ஷேராக்கி விடுகிறேன், இவை முழுவதையும் நான் ஷேர் பூசி விடுகிறேன் என்று சொல்லி நினைத்து ஒருவன் ஒரு வாளி நிறைய, ஒரு பாத்திரம் நிறைய நன்கு தண்ணீரில் சேற்றை குழைத்து கரைத்து அதை ஆகாயத்தை நோக்கி விட்டெறிந்தானேயானால் என்ன நிகழும், என்ன ஏற்படும்? மீண்டும் அவன் மீதன்றோ அந்த சேறு விழுந்து அவனையே அழுக்காக்கும். அது போன்றுத்தான் சுவாமி ராமானுஜருடைய பெருமைகளையோ ராமானுஜ சம்பிரதாயத்தின் சீர்மையையோ ஒப்புக்கொள்ளாமல் அதன் பெருமை அறியாமல் பிதற்றினார்களே ஆனால் அவர்கள் ஆகாயத்தை சேறு பூசுகிறேன் என்று தங்கள் மீதே சேற்றை வாரி எரித்துக் கொள்பவர்களுக்கு சமமானவர்கள். மிருஷாமத விஷானல ஜ்வலித ஜீவ ஜீவாதவ க்ஷரந்தமிருதமக்ஷரம் யதி புரந்தர சோக்தய சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகா. வேதம் என்னும் பெண், அந்த பெண்ணின் அழகான கூந்தலை வாசனை தைலங்களால் நன்கு அழகாக வாசனை தைலங்களை தடவி அதில் இருக்கக்கூடிய சிடுக்குகளை எல்லாம் எடுத்து அதனை பின்னி அந்த பெண்ணுக்கு அலங்காரம் செய்தால் எந்த அளவிற்கு அழகாக சோபை உண்டாகுமோ அது போன்றுத்தான் வேத வாக்கியங்களுக்கு சுவாமி ராமானுஜர் பொருள் கூறினார். ஒரு சமயம் ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதாம். அதாவது சுவாமி தங்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சம்பிரதாயம் என்ன ஆகும், இப்பொழுது தாங்கள் இருக்கிறீர்கள், இந்த சம்பிரதாயத்தை பிரச்சாரம் செய்து வருகிறீர்கள், தங்களுக்கு பிறகு இந்த சம்பிரதாயம் என்ன ஆகும் என்னும் சந்தேகம் ஒரு சில சிஷ்யர்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது ராமானுஜர் அவருடைய ஆசிரமத்தில் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை சென்று இந்த பெண்ணிடம் சென்று இந்த கேள்விகளை கேட்க சொன்னார். அதாவது அந்த பெண்மணியானவள் ஆசிரமத்தை பெருக்குவது, கோலங்கள் போடுவது, ஆசிரமத்திற்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் சம்பாதித்து தருவது என்பதாக இங்கே கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். அவளிடத்தில் சென்று இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள் என ராமானுஜர் சொன்னாராம். வந்திருப்பவர்களோ கேள்வி கேட்டவர்களுக்கும் புரியவில்லை, ராமானுஜரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால் யாரோ ஒரு பெண் அவளை சென்று கேட்க சொல்கிறாரே என்று. சரி போய் கேட்போம். இவர்கள் அனைவரும் கூட்டாக சென்று அந்த பெண்மணியிடம் கேட்டார்கள், அம்மா ராமானுஜருக்கு பிறகு இந்த சம்பிரதாயம் என்ன ஆகும்? அவள் அவர்கள் அனைவரையும் அமரச் செய்தாள். பிறகு தன் கூந்தலை விரித்து கொண்டாள். நன்கு வாசனையான தைலத்தை எடுத்து எண்ணெய் எடுத்து தன் தலையில் தடவி கொண்டாள். பின்னர் கெட்டியானதொரு சீப்பு அதை எடுத்து தன் தலையில் சிடுக்கு இல்லாமல் நன்கு வாரிக்கொண்டாள். பின்னர் அதனை மூன்று கால்களாக பிரித்து அழகாக துளியும் சிடுக்கு இல்லாமல் நளினமாக பின்னிக்கொண்டாள். அதன் பின்னர் செகப்பு நூலால் ஆன ஒரு பட்டு கயிற்றை எடுத்து மேல்புறத்தில் அழகாக முடிச்சிட்டு வைத்தாள். அப்படியே அமர்ந்திருந்தவள் 5 நிமிடங்கள் கழித்து மறுபடியும் வெண்பட்டு நூல் ஒன்றை எடுத்து அந்த பின்னலின் கீழ்ப்புறத்தில் மீண்டும் ஒரு முடிச்சு முன்னை விட அதிக இறுக்கமாக போட்டு நீங்கள் எல்லோரும் கலைந்து செல்லலாம் என்றாள். வந்தவர்களுக்கோ ஒன்றும் புரியவில்லை, என்னப்பா இவள் தலை முடித்து வாரிக்கொள்வதை பார்ப்பதற்காகவா நாம் வந்தோம், ராமானுஜரிடத்தில் கேள்வி கேட்டால் இவளை கேட்க சொன்னார், ஆனால் என்னமோ இவள் சைகை செய்வது ஒன்றும் புரியவில்லையே என்பதாக அவர்கள் திகைத்து நின்றார்கள். ராமானுஜரிடத்தில் மறுபடியும் சென்றார்கள். நடந்ததையெல்லாம் அவரிடத்தில் விண்ணப்பித்தார்கள். அதற்கு ராமானுஜர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அவள் என்ன சாதாரண பெண்மணி என்று நினைத்தீர்களா? இல்லை, சாட்சாத் வேத மாதா, வேத சுரூபிணி, அந்த வேத மங்கை, அவளே நம்மீது கொண்டிருக்கக்கூடிய பிரேமாதிசயத்தினாலே இங்கே ஆசிரமத்தில் கைங்கரியவரை போல சாமான்யமாக இருக்கிறாள். அவள் கூந்தலை விரித்துக் கொண்டாள், பின்னர் வாசனை திரவியங்களை எடுத்து தடவிக்கொண்டாள், நல்ல சீப்பை எடுத்து வாரினாள் என்று சொல்லுகிறீர்களே, அது என்ன தெரியுமா? நாம் எழுதியிருக்கக்கூடிய வியாக்கியானத்தினாலே
அந்த வேதமங்கை வேதமாதாவினுடைய கூந்தல் நல்ல வாசனையுடையதாக திவ்ய பரிமளம் வீசக்கூடியதாக விளங்குகிறது. அந்த கூந்தலில் சிடுக்குகள், அந்த சீப்பை கொண்டு சிடுக்குகள் அகற்றப்பட்டது என்றால் நம்முடைய திவ்ய ஸ்ரீசுக்திகளினாலே வேதத்தின் பொருள் நன்கு விளக்கப்படுகிறது. பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி என்பதாக உலகத்திற்கும் பிரம்மத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, உலகத்திற்கும் பிரம்மத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், இவை இரண்டையும் பிணைக்கக்கூடிய வாக்கியங்கள் என்பதாக அந்த மூன்று வாக்கியங்களைத்தான் மூன்று கால்களாக பிரித்து அவை அனைத்தையும் ஒன்றாக திரட்டி வைத்து சகப்பு பட்டு கயிறு திருதண்டத்துடன் காஷாயத்துடன் ஒரு சந்நியாசியாக நாம் பிறந்து வேத சம்ரக்ஷணம் கட்டுக்கோப்பு கொலையாதபடி அந்த வேதத்தை காப்பாற்றுகைதான் காண்பிக்கப்பட்டது சகப்பு பட்டு கயிற்றினாலே. சற்று நேரம் கழித்து மறுபடியும் வெண்பட்டு கயிற்றினாலே முன்னை விட அதிகமாக இன்னும் நெருக்கமாக ஒரு முடிச்சு போட்டால் அல்லவா அதனுடைய காரியம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன என்றால் நாமே மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்திற்கு பிராதான்யம் அளித்து இல்லற வாழ்க்கைக்கு பிராதான்யம் அளித்து சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனாக அவதாரம் செய்து பூமன்னுமாறு பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பிணந்தாள் தூமலர் சூடிய தொல்லொருள் மாறன் துணையடிக்கீழ் வாழ்வை யுகக்கும் ராமானுஷமுனி வன்மை போற்றும் சீர்மையனாக நாமே மறுபடியும் ஸ்ரீ வேதாந்த தேசிகராக அவதாரம் செய்து இந்த சம்பிரதாயத்தை நன்கு உறுதியாக காப்பாற்றப் போகிறோம் என்பதைத்தான் அந்த பெண்மணி தன் செய்கையினாலே உங்களுக்கு காட்டியிருக்கிறாள் என்றவுடன்தான் அவர்களுக்கு தத்துவம் புரிந்ததாம். ஆகையால் வேத மாதா, வேத மங்கை, வேதஸ்வரூபியான சாட்சாத் வாக்தேவதையான சரஸ்வதி தேவியே அவளே சுவாமி ராமானுஜருடைய திவ்ய ஸ்ரீசுக்தியை தன்னுடைய கூந்தலில் வைத்து சூடிக்கொண்டு புஷ்பங்களை சூடிக்கொண்டதைப் போன்று மகிழ்ந்திருந்தாள் என்றால் ராமானுஜருடைய அற்புதமான அந்த செஞ்சொல் மாலைகளுக்கு வேறு ஏதாவது உதாரணம் நாம் காட்ட வேண்டுமா?